வெல்கம் மக்களே டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்பாச்சிலேருந்து லான்ச் ஆன ஆர்டிஆர் 204V-ஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வண்டியோட மேஜர் ட்ராபேக்கை இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கொடுத்துருங்க. சரி, நம்ம ஸ்பீடாமீட்டர்லேருந்து பார்ப்போம். ஸ்பீடாமீட்டர் சேம் ஆர்டிஆர் 164V-ல இருக்க மாதிரியே தான் இருக்குது. இதில் நியூட்ரல், லோ ஃபியூயல் இண்டிகேட்டர், ஏபிஎஸ், ஹை பீம் அண்டு இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ரைடிங் மோட்ஸ். இதில் மொத்தம் மூணு வகையான ரைடிங் மோட்ஸ் இருக்குது: ஸ்போர்ட் மோட், அர்பன் மோட் அண்ட் ரெயின் மோட். இந்த மூணு வகையான ரைடிங் மோட்ஸை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் தென் ஃபஸ்ட் அர்பன் மோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அர்பன் மோட் இதில் ஆக்சிலரேஷன் அந்தளவுக்கு இருக்காது, ஏபிஎஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அண்டு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏபிஎஸ். பட் ஆக்சிலரேஷன் அந்தளவுக்கு இருக்காதுன்னு கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க. அர்பன் மோட்ஸோட பவரை பொறுத்த வரைக்கும், அர்பன் மோடில் 17 BHP-யும் 16 Nm ஆஃப் டார்க்கும் இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ரைடிங் மோட்ஸ் வேறு எந்த பைக்ஸும் இல்லை. ஸோ காம்படிஷனே இல்லாமல் இப்போ ஒரு அப்பாச்சி ஆர்டிஆர் 204V ஒரு பெஸ்ட் இன் செக்மெண்ட்னே சொல்லலாம். அடுத்து பார்க்க போகிறது ரெயின் மோட். இதுலேயும் 17 BHP-யும் 16 Nm ஆஃப் டார்க்கும் பவர் நமக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதில் ஸ்மார்ட் கனெக்ட், அதாவது டிஸ்பிளேவோட ஃபோனையும் ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபியூச்சர். அண்ட் தென் முக்கியமான இன்னொரு ஃபியூச்சர், 10x10 நேவிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர அட்வென்ச்சர்ஸ் பைக்கில் கொடுக்குற மாதிரியே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபியூச்சர்னே சொல்லலாம். அண்ட் தென் மோஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச மோட், ஸ்போர்ட் மோட். இதில் 20 BHP-யும் 17 Nm ஆஃப் டார்க் பவரும் நமக்கு இந்த மோட்லேருந்து நமக்கு வரும். ஒரு 200cc-லேருந்து 20 BHP-ன்றது ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னே நம்ம சொல்லலாம். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க மேட் ப்ளூ கலர் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் இதில் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனும் அட்ஜஸ்டபிள் லீவர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சஸ்பென்ஷனை ஹார்டாகவும் சாஃப்டாகவும் மாற்றிக்கலாம். அண்ட் பிரேக் லீவர்ஸ் வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஃப்டி ஃபியூச்சர், இதில் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் கிளச் எப்படி வேலை செய்யுன்றது அது தனியாக ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸ்லிப்பர் கிளச் இது டியூப் 390, ஆர்சி 390, அட்வென்ச்சர் 390, R15 V3 போன்ற பைக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்பாச்சி ஆர்டிஆர் சீரீஸ்க்கும் இப்போ கொடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்னே இந்த பைக்குக்கு சொல்லலாம். வண்டி டேங்க் கெப்பாசிட்டி எப்பயும் போல் 12 லிட்டர்ஸ் தான். 200cc-ல 20 BHP ப்ளஸ் 12 லிட்டர்ஸ் இன்ஜின் பவர் அவ்வளோ இல்லாதனால நம்ம இதுலேருந்து மைலேஜ் கொஞ்சம் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்ஸில் இருக்க NS 200, டியூப் 200 இதில் ரெண்டுத்துலேயுமே இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இல்லாதனால இந்த பைக் அண்ட் தென் ஃபைனலி ப்ரைஸ். இந்த பைக் எப்படியும் ஆன் ரோடில் 1,60,000 வந்துடும். 200cc ப்ளஸ் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ், இது மணி ஒர்த் ஃபார் மணினே சொல்லலாம். சரி, என்ன தான் இந்த பைக்கில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் இதில் ஒரு பெரிய ட்ராபேக், ஐ மீன் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இந்த பைக்கில் 6th கியர் கிடையாது. அதனால தான் ஆர்டிஆர் சீரீஸில் டாப் ஸ்பீட், ஐ மீன் டாப் பென், அது கொஞ்சம் ஆர்டிஆர் சீரீஸில் ஒரு ட்ராபேக்காக இருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி இந்த பைக்கில் குறைசளிக்கிற அளவுக்கு வேறு எதுவும் அவ்வளோ நெகட்டிவ்ஸ் இல்லை. ஒரு 1,60,000 த்ரீ ரைடிங் மோட்ஸ், ஏபிஎஸ் அண்ட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், லீவர்ஸ், இன்னும் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். ஸோ இந்த பைக் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன் செகண்ட் சொல்லிக்கிறேன், நம்ம வீடியோவோட எண்டு கொண்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அப்பாச்சி பைக் வாங்க வெயிட்டிங்கில் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ, பை பை, டாடா.